இன்று வட்டத்துடன் தொடர்புடைய இன்னும் ஒரு தேற்றத்தை அவதானிக்க படிக்கப் போகின்றோம். அதாவது வட்ட நாட்பக்கல் ஒன்றில் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகள் ஆகும் என்ற தேற்றத்தை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். அதாவது வட்ட நாட்பக்கல் என்பது வட்டத்தின் மீதுள்ள புள்ளிகள் நான்கு இணைத்தால் பெறப்படும் நாட்பக்கல் தான் வட்ட நாட்பக்கல். வட்டத்தின் மீதுள்ள ஏதாவது நான்கு புள்ளிகளை இணைத்தால் பெறப்படும் நாட்பக்கல் வட்ட நாட்பக்கல் ஆகும். வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணங்களை கூட்டினால் அது மிகை நிரப்பு உணவாகும், மிகை நிரப்புகள் ஆகும். வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணங்களை கூட்டினால் 180 பாகையை குறிக்கும். தி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் ஆர் சப்ளிமெண்ட்ரி. தி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் ஆர் சப்ளிமெண்ட்ரி. தட் மீன் the total magnitude of the opposite angle of a cyclic quadrilateral is 180 degrees. அதாவது வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணங்களை கூட்டினால் 180 பாகையை குறிக்கும். நாம் இதனை செயற்பாடு ரீதியாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த ABC என்ற இந்த கோணத்தையும் ADC என்ற இந்த கோணத்தையும் கூட்டினால் அது 180 பாகையாக வரும். மாணவர்கள் எங்களுக்கு தெரியும், ஒரு நேர்கோட்டின் அடுத்துள்ள கோணங்கள் 180 பாகையாகும். ஒரு நேர்கோட்டின் அடுத்துள்ள கோணங்கள் மிகை நிரப்பு உணவாகும். ஆகவே நாங்கள் இந்த கோணத்தை இந்த கோணத்தை கூட்டினால் அது 180 பாகையாக வருமா அல்லது ஒரு நேர்கோட்டில் அமையுமா என்று பார்த்தால், இந்த ஏடிசி என்ற இந்த கோணத்தை நாம் இவ்வாறு பெறப்போகின்றோம். இவ்வாறு இணைத்தால் இது ஒரு நேர்கோட்டில் அமைகின்றது, இது ஒரு நேர்கோடாக அமைகின்றது. ஆகவே மாணவர்களே, இந்த ஒரு நேர்கோடு இது 180 பாகையாக வரும். ஆகவே வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணங்கள் 180 பாகை என்ற முடிவுக்கு வரலாம். அதேபோல் மாணவர்களே, ஒரு நாட்பக்கலில் 360 பாகை உண்டு. இந்த இரண்டு சோடியையும் நாங்கள் கூட்டினால் 180 பாகை வரும். 360 பாகையிலிருந்து 180 கழித்தால் ஏனைய இரண்டு கோணச்சோடிகளும் 180 பாகையாக வரும். ஆகவே இந்த வட்ட நாட்பக்கலில் இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் கூட்டினால் அதுவும் மிக நேர்கோணமாகும். ஆகவே மாணவர்களே, இதுவும் இதுவும் ஒரு நேர்கோட்டில் அமையுமா என்று நாங்கள் அவதானித்தால், இந்த கோணத்தை இவ்வாறு பொருத்தினால் ஒரு நேர்கோட்டிலே அமைவதை நாங்கள் அவதானிக்கிறோம். ஒரு நேர்கோட்டில் அமைகிறோம். அவை இந்த இரண்டு கோணத்தையும் கூட்டினால் 180 பாகையாக அமையும். அவை மாணவர்களே, இது 100 பாகையாக இருந்தால் இது 80 பாகையாக இருக்கும். இது 100 பாகையாக இருந்தால் 80 பாகை, 100 பாகையும் 80 பாகையும் 180 பாகை, இது நேர்கோட்டில் அமையும். இந்த கோணம் எக்ஸ் ஆக இருந்தால் இந்த கோணம் 180 சய எக்ஸ் என்ற கோணமாக இருக்கும். 180 சய எக்ஸ். ஆகவே இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் கூட்டினால் 180 பாகையாக அமையும். ஆகவே இந்த கோணத்தை இந்த கோணத்தை கொண்டால் 180 பாகையாக அமையும். இது ஒரு நேர்கோட்டிலே அமையும். ஆகவே மாணவர்களே, இது இதனுடன் சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு தேற்றத்தை அவதானிக்கின்றோம். ஒரு வட்ட நாட்பக்கல் ஒன்றில் ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகின்ற புறக்கோணம், ஒரு வட்ட நாட்பக்கலில் ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகின்ற புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமனாகும். இந்த ஏபிசிடி என்ற இந்த வட்ட நாட்பக்கலில், இந்த வட்ட நாட்பக்கலில் ஏபிசிடி வட்டத்தின் மீது உள்ள புள்ளிகள், இந்த வட்ட நாட்பக்கலில் பிசி ஆனது இவரை நீட்டப்படுகின்றது. இந்த வட்ட நாட்பக்கலில் பிசி என்ற பக்கம் இவரை நீட்டப்படுகின்றது. இப்பொழுது புறக்கோணம் என்று உருவாகின்றது. இந்த புறக்கோணம் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன் என்னும் விடயத்தை தான் பார்க்க போகின்றோம். அதாவது வட்ட நாட்பக்கலில் இந்த புறக்கோணம் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன் என்ற தேற்றத்தை தான் அவதானிக்கப் போகின்றோம். இப்போ இஃப் ஒன் சைட் ஆஃப் அ சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் இஸ் ப்ரொடியூஸ்ட், இஃப் ஒன் சைட் ஆஃப் அ சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் இஸ் ப்ரொடியூஸ்ட், தி எக்ஸ்டீரியர் ஆங்கிள் சோ ஃபார்ம்டு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் சோ ஃபார்ம்டு இஸ் ஈக்குவல் டு தி இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். Exterior angle so formed is equal to interior opposite angle. That means this angle and this angle are equal. There is a theorem in a cyclic quadrilateral.
180 வையின் பெருமானத்தை கண்டுபிடிப்பதற்கு 180 கழித்தால் வையின் பெருமானம் 60 பாகையாக வரும். அதேபோல் இந்த எக்ஸின் பெருமானத்தை கண்டுபிடிப்பதற்கு இது ஒரு வட்ட நாற்பக்கல் என்றபடியால் இந்த புறக்கோணம் அகத்தை திருக்கோணத்துக்கு சமனாக இருக்கும். இந்த புறக்கோணம் அகத்தை திருக்கோணத்துக்கு சமனாக இருக்கும். ஆகவே எக்ஸின் பெருமானம் 70 பாகையாக வரும். இது ஒரு வட்ட நாற்பக்கல். புறக்கோணம் அகத்தை திருக்கோணத்துக்கு சமன், எக்ஸின் பெருமானம் 70 பாகையாக வரும். ஆகவே மாணவர்களே, இன்று நாம் வட்டத்துடன் சம்பந்தப்பட்ட இரண்டு தேற்றங்களை பார்த்தோம். இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் பல கேத்திர கணித தேற்றங்களை உங்கள் முன் பகிர இருக்கின்றோம். ஆகவே உங்களுக்கு இது பிரயோசனமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏனைய மாணவர்களும் பயனடையுமாறு நீங்கள் இந்த வீடியோ காணொலியை ஷேர் செய்து மற்ற மாணவர்களுக்கும் உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.